ஹாய் எவ்ரன், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க ஒரு அப்ளிகேஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த இடத்துல ரிலே மாடல் ரிலே அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு ரிலேவை நம்ம வீட்டில் இருக்க அப்ளிகேஷனோட எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்ச் போட்டால் லைட் எரியுது, சுவிட்ச் போட்டால் ஃபேன் ஓடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஆல்ரெடி கனெக்ஷனில் இருக்கும். அதே கனெக்ஷனில் அப்படியே ஆட்டோமேஷன் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் ஏ டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமே பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படி பார்த்தா, இந்த வீடியோல நம்ம வந்து பண்ண போற விஷயம் வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஏன் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்க 220 வோல்டேஜ் நம்ம வீட்டில் இருக்க சுவிட்ச் பாக்ஸை கழட்டி நம்ம இந்த வேலையை செய்ய போறோம். ஸோ அதனால இவ்வளோ, அதாவது நம்ம டேஞ்சரா நம்ம 220 வோல்டேஜ் தொட வேண்டிய சூழ்நிலை நம்ம பண்றோம் அப்படின்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சாக்கடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் எல்லாம் இருக்கு. அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக நான் என்ன சொல்றேன் அப்படின்ற விஷயத்தை பார்த்து தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பண்ணுங்க, இல்லை அப்படின்னா பண்ணவே பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை லைட்டாக சொல்லிடுறேன். அது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரிலேனா என்ன, இல்லை ரிலே மாடல்னா என்ன, பேசிக்கா ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் வந்து பேசிக்காக என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி ஏ டு ஸ்டா ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சேனலில் பேசிக்காக முடிச்சு அர்டுயினோ முடிச்சு பேசிக்காக காம்போனன்ஸ் மினி ப்ராசஸர் ஸ்மார்ட் கோமைடர்ஸ் போன்ற விஷயங்களை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்மளோட ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்டை நம்ம வீட்டில் இருக்க அப்ளிகேஷனோட கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தணும் உங்கள் வீட்டில் இருக்க மெயின் எல்லாத்தையுமே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கூட உங்கள் வீட்டில் இருக்க சுவிட்ச் பாக்ஸை கழட்டிட்டு நீங்கள் வந்து டேட்டா உடனே நீங்கள் கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடாதீங்க. தயவு செஞ்சு டெஸ்டர்லாம் வச்சு செக் பண்ணி கரண்ட் வருதா இல்லைன்றதை பார்த்துட்டு நல்லா கொஞ்சம் சேஃப்டி இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்தோன்னா மெயின் ஆஃப் பண்ணிடணும், ஓகேங்களா? அதுக்கடுத்தது நம்ம வீட்டில் இருக்க ஆல்ரெடி லைட்டு, ஃபேனு, ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், வாட்டர் அடிஸ் எதாக இருந்தாலுமே அதை கனெக்ஷன் வந்து பேசிக்காக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க எல்லா அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலுமே அது ஒர்க் ஆகிறதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம். அது என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபேஸு, இன்னும் நியூட்ரல், ஓகேங்களா? ஸோ அதில் இப்போ அவங்க எப்படி கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க சுவிட்ச் பாக்ஸை கழட்டணும் அப்படின்னா அதில் எப்படி கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஒரு லைட் எரியிறதுக்கு ஃபேஸு நியூட்ரல் ரெண்டு விஷயம் தேவைங்களா? அதில் நியூட்ரல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டேட்டாவே கொடுத்துருவாங்க எப்பயுமே எல்லா லைட்டில், எல்லா ஃபேனு, மோட்டர்லேருந்து எல்லா விஷயத்துக்குமே அதே மாதிரி தான், ஓகேங்களா? நியூட்ரல் வந்து டேட்டா கொடுத்துருவாங்க, இந்த ஃபேஸை மட்டும் சுவிட்ச் வழியாக கொடுப்பாங்க. அந்த சுவிட்சில் என்ன பண்ணுவாங்க, இந்த சுவிட்சில் இருக்க ரெண்டு கனெக்ஷனில் ஒரு கனெக்ஷனில் வந்து இன்புட் ஆகும், இன்னொரு இதில் அவுட்புட் எடுத்து இந்த லைட்டில் கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் நம்ம வந்து லைட் ஆன் பண்ணால் ஒர்க் ஆகும், ஃபேனு, மோட்டர் எல்லாத்துக்குமே இதே கனெக்ஷன் தான், ஓகேங்களா? இப்போ இதே விஷயத்தில் ஆட்டோமேஷன் அப்படின்ற விஷயத்தை ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், பட் ஆனால் நம்ம கொஞ்சம் சேஃபாக பண்ணணும், அவ்வளோதான் விஷயம், ஓகேங்களா? அது என்ன ஒரு அப்போ அந்த அளவுக்கு என்ன சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லைங்க. இங்கே நீங்கள் வந்து ஒரு உங்கள் வீட்டில் இருக்க அப்ளிகேஷனோட ஆட்டோமேஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டியது வந்து லைட்டை தொடுறதோ இல்லை வந்து மோட்டரை ஓப்பன் பண்ணுறதோ இந்த மாதிரி எந்த விஷயமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்க சுவிட்ச் பாக்ஸை மட்டும் நீங்கள் கழட்டிட்டு அதில் இருக்க நீங்கள் எந்த சுவிட்சை ஆட்டோமேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சுவிட்சுக்கு பின்னாடி இருக்க இந்த ரெண்டு ஒயருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெண்டு ஒயர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த ரெண்டு ஒயரில் நம்ம கொடுப்போம், ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், வந்து மெயின் ஆஃப் பண்ணணும். நான் வந்து எனக்கு எது மெயின் அப்படி பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பிளக் பாயிண்ட் தான், ஓகேங்களா? ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, இதில் இந்த லைட் நான் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக சும்மா இப்படி தான் எடுத்து வச்சிருக்கேன். அதனால் நான் வந்து பாருங்கள் மெயின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன், ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதுலேருந்து தொடறேன், ஓகேங்களா? இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோ, உங்கள் வீட்டில் இருக்க மெயினே நீங்கள் டேட்டா ஆஃப் பண்ணிடணும், ஓகேங்களா? ஸோ இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ கனெக்ஷன் கொடுக்கலாம். எப்படி இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ரிலே மாடல் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இந்த ரிலே மாடலில் நீங்கள் உங்களோட ஆட்டோமேஷன் என்ன வேணால் இருக்கலாம், அது வந்து வாட்டர் டேங்க் ஆட்டோமேஷனாக இருக்கலாம், இல்லை வாட் எவர் இட் இஸ் என்ன வேணால் நீங்கள் வந்து உங்கள் மொபைல்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம், ஹோம் ஆட்டோமேஷனாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் பாருங்கள். அந்த மாதிரி எந்த ஆட்டோமேஷனாலும் நீங்கள் பண்ணியிருக்கலாம். இந்த அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரிலே மாடலுக்கு இந்த சைடு வரக்கூடிய கனெக்ஷன், அதாவது இந்த இதில் கனெக்ஷன்லாம் கொடுப்பீங்க. இதை பற்றி நம்ம இப்போ இந்த இதிலேருந்து சொல்லவே போகிறது கிடையாது, ஓகேங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரிலே மாடலில் இருக்க இந்த இருக்க பதினா ஒரு மூணு பின்னு, ஸோ இந்த மூணு பின் தாங்க நமக்கு மேட்ரு, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மூணு பின் இருக்க பதினா, இந்த மூணு பின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிலேவோட மூணு பின் தான் இந்த மூணு பின், ஓகேங்களா? அதேமாதிரி இந்த ரிலேவோட தான் இந்த மூணு பின், இந்த ஒரு ரிலே இந்த பின், இந்த ரிலே இந்த மூணு பின், ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு ரிலே மாடல் கடையில் நீங்கள் போய்ட்டு எந்த ரிலே மாடல் வாங்கினாலுமே அதில் கண்டிப்பாக வந்து அந்த ரிலே மாடலுக்கும் சொல்லி ஒரு மூணு பின் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மூணு பின்னில் என்ன கனெக்ஷன்லாம் உள்ளாரெலாம் என்ன இருக்குது அப்படின்றது லைட்டாக இப்போ சொல்லிடுறேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அப்போனா தான் வந்து நமக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ பேசிக்காக ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த சென்டர் பின் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த மூணு தான் இந்த ரிலேக்கானது. இப்போ இந்த மூணை பற்றி மட்டும் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஓகேங்களா? இப்போ என்னன்னா, இதோட சென்டர் பின் பார்த்தீங்களா, இது வந்து காமன், ஓகேங்களா? இதில் தான் வந்து நீங்கள் இன்புட்டை கொடுக்கணும். என்ன இன்புட் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்க 220 வோல்டேஜோட ஃபேஸ், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் வந்து டேட்டா போயிடுச்சுங்களா. அடுத்து ஃபேஸ் அவங்க ஆல்ரெடி வீட்டில் இருக்க கனெக்ஷனில் என்ன கொடுத்துருப்பாங்க, ஃபேஸ் வந்து இங்கே ஒரு பின், இந்த ஒரு பின்னில் கொடுத்துட்டு இன்னொரு பின்னில் வந்து அவுட்புட்டை இந்த இடத்துல எடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல ஜஸ்ட்டு வந்து ஃபேஸை வந்து கீழே கொடுத்துருக்கேன், அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது.
தேவை கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் மாறும், அதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் நான் வந்து இந்த இடத்துல இங்கே தான் ஃபேஸ் கொடுத்துருக்கேன், அதனால் நீங்களும் இந்த இடத்துல ஃபேஸ் கொடுக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்க கனெக்ஷனில் என்ன அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நான் பின்னாடி சொல்கிறேன், பட் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இதில் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதோட சென்டர் பின் வந்து காமன் ஓகேங்களா, அதில் வந்து ஃபேஸை கொடுத்துட்றோம் ஓகேங்களா. அதே மாதிரி இது வந்து இன்புட் கொடுத்துறோம் ஓகேங்களா. அதே மாதிரி அவுட்புட் எங்கேருந்து எடுப்போம்னா இந்த பின் எடுப்போம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்லாம் அப்படி நவுத்திட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல அவங்களே போட்டிருப்பாங்க ஓகேங்களா. இங்கே பாருங்களேன், இந்த ஒயிட் கலர் ஒரு கோட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மார்க்கு. இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம் ஓகேங்களா. எப்படி இப்போ நம்ம அதை கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இதோட சென்டர் பின் வந்து ஒரு இன்புட் ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு பின் நமக்கு தேவை, அது எங்கே இருந்தால் இந்த பின். இந்த பின் எப்படி கண்டுபிடிப்போம், இங்கே பாருங்கள், இந்த ஒயிட் கலர் கோடு வந்து இப்படி இங்கே வந்து இப்படி வந்து இப்படி ஜாயினிங்கில் இருக்குங்களா. இந்த பின்னும் இந்த பின்னும் ஜாயினிங்கில் இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்கிறது தான் இந்த ஒயிட் கலர் கோடே ஓகேங்களா. இப்படி இருக்குது அப்படின்னா இந்த பின்னும் இந்த பின்னும் வந்து இந்த ரிலேக்குள்ளார வந்து ஜாயினிங்கில் இருக்குது. அதாவது என்ன ஜாயினிங் அப்படின்னா, நார்மலி க்ளோஸ்டு, நார்மலி க்ளோஸ், நார்மலி ஓப்பன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ரிலே பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், அப்புறம் தான் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இது வந்து நார்மலி க்ளோஸில் இருக்குது, அதனால் இதை வந்து விட்டுருவோம். இது நமக்கு தேவைப்படாது. தயவு செஞ்சு இந்த பின்னை நீங்கள் தொட்டரே தொட்டாதீங்க, இந்த பின்னில் கொடுக்கும் கொடுக்காதீங்க, கண்டிப்பாக ஒர்க் ஆக போயிடும் ஓகேங்களா. அடுத்து நம்ம எந்த பின்னில் கொடுக்கணும் அப்படின்னு இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல K1 K2 இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு மேட்டர் கிடையாது. இதில் கேப் ஆகிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஒயருக்கும் இந்த ஒயருக்கும் நடுவில் வந்து எதுவுமே இல்லை, எந்த ஒரு அதாவது கேப்பாக இருக்குது, கோடே போடலை ஓகேங்களா. இந்த மாதிரி கேப்பாக இருக்குது, கோடு போடாத இந்த ஒரு பின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பின்னு தான் இன்னொரு பின் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுவிட்சில் இருக்க இந்த ரெண்டு பின்னையும் இந்த ரிலேவில் ரெண்டு பின்னில் கொடுக்கணும். அந்த ரெண்டு பின் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒன்று வந்து சென்டர் பின்னு, இன்னொன்று பின்னு இந்த கோடு இல்லாத பின்னு ஓகேங்களா, தனியாக இருக்கிற பின்னு ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு பின்னே எடுத்துகிட்டு வந்து இந்த ரெண்டு பின்னில் கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த ரெண்டு பின் கொடுக்குறதுல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதோட சென்டர் பின்னில் வந்து இன்புட் கொடுக்கணும், இதில் வந்து அவுட்புட் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து அப்படி பார்த்து கொடுத்தா நல்லது. அப்படி இல்லைனாலே தப்பு கிடையாது, நீங்கள் எப்படி வேணால் கொடுக்கலாம். அதாவது இந்த இந்த ஆரஞ்சு கலர் பின்னு இங்கே பாருங்களேன், நான் வந்து இந்த ஆரஞ்சு கலர் ஏற்பட்டிருக்கேன், அதாவது இந்த பின்னில் இன்புட் கொடுத்து இந்த பின்னில் அவுட்புட் எடுக்கலாம், இந்த பின்னில் இன்புட் கொடுத்து இந்த பின்னில் அவுட்புட் எடுக்கலாம். ஆனால் இந்த பின்னு வந்து இந்த ரெண்டு பின்னு ஓகேங்களா, இந்த ரெண்டு பின்னு தான் இந்த ரெண்டு பின் அப்படி கணக்க வச்சுக்கோங்களா ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இன்புட்டில் கொடுக்குறோம். என்ன இன்புட் அப்படின்னா, இந்த சுவிட்சில் DC இந்த இடத்துல போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்களேன், 250 வோல்ட் ஏசி 10 ஆம்பியர் 10A போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 10 ஆம்பியர் ஓகேங்களா. இப்போ இந்த 10 ஆம்பியர்னா இந்த சுவிட்சு 10 ஆம்பியர்க்குள்ளதாக இருக்கும், அதனால் இதுக்கு இது யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்க மோட்டர்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதாவது போர் மோட்டராக இருக்கலாம், இல்லை வாட்டர் ஏதாவது போர் மோட்டருக்கு இந்த கனெக்ஷன் செட் ஆகாது, பட் நார்மலான ஒரு வாட்டர் பம்ப்பு ஏதாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தண்ணி மோட்டர் ஏதாவது இருக்குது அப்படின்னா, அந்த மோட்டருக்கு பார்த்திங்கன்னா சுவிட்ச் வந்து கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருப்பாங்க, அதாவது 20 ஆம்ஸில் கொடுத்துருக்கலாம், இல்லை 25 ஆம்ஸ் 30 ஆம்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இடங்களில் நம்ம ரிலேவும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக போடணும், பட் கனெக்ஷன் எல்லாமே இதே தான் ஓகேங்களா. அந்த ரிலே அப்படின்னு 30 ஆம்ஸ் ரிலேன்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா, அதுக்கான வீடியோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம், ஏற்கனவே நம்ம இதை பற்றி கிளியராக போட்டிருக்கோம், அந்த வீடியோ பாருங்கள். அதில் இருக்க ரிலேவை யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. இந்த இதே கனெக்ஷன் இதே ப்ரொசீஜர் தான், பட் ஆனால் ரிலே மட்டும் மாறும். அந்த ரிலே என்னன்றது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்க மோட்டர் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ப்ரொசீஜர் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது ஓகேங்களா. இப்போ நார்மலாக உங்கள் வீட்டில் லைட்டு ஃபேன் இதை தான் நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ரிலேவே ஓகே தான், இந்த கனெக்ஷனும் ஓகே தான், இப்படி நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ நம்ம வந்து கனெக்ஷனில் கொடுத்து முடிச்சாச்சு, நல்லா யோசிச்சுக்கோங்க, எதுவும் புதுசாக எதுவும் கொடுத்துறாதீங்க ஓகேங்களா. இதில் மாற்றிக்கிட்டு இதை கொடுத்துறீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும், அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா. அதாவது நெருப்பு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா. அதனால் நல்லா யோசிச்சுக்கோங்க, ஆல்ரெடி இருக்க சுவிட்ச் கனெக்ஷனில் எதையுமே நம்ம கழட்டில், ஜஸ்ட்டு இருக்க சுவிட்ச் கனெக்ஷனோட ரெண்டு ஒயர் ஆட் பண்ணுறோம், அந்த ரெண்டு ஒயரை ரிலேலேருந்து கொண்டு வரோம் அவ்வளோதான் ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ரிலே மாடலில்
இதில் அதாவது ஒரு ரிலேக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு இருக்கிறதுல தான் ரெண்டு பேர் எடுக்கணும். மாற்றி கீத்தி வந்து இதுலேருந்து ஒரு பின்னு இதுலேருந்து ஒரு பின்னு அப்படின்னு மாற்றி கீத்தி எடுத்துடாதீங்க. மாற்றி கீத்தி எடுத்துங்க அப்படின்னா திரும்ப நான் முன்னே சொன்ன மாதிரியே தான் பிரச்சனைகள் நிறையவே வரதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து கனெக்ஷன்லாம் கொடுத்து முடிச்சாச்சு, இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணலாம் ஓகேங்களா. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கனெக்ஷனும் கொடுத்து முடிச்சாச்சு, இப்போ வந்து நான் மெயின் ஆன் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மெயின்ன்றது இந்த ப்ளக் பாயிண்ட்டு. உங்களுக்கு வந்து அந்த வீட்டோட மெயினே டேரெக்டாக ஆஃப் பண்ணிடணும் ஓகேங்களா. அதாவது பீஸ் கரையெல்லாம் இருக்கும் போதில் உங்கள் வீட்டில் வந்து அந்த மெயினே ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு தான் இவ்வளோ வேலைகளையும் பண்ணணும் ஓகேங்களா. அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து மெயின் ஆன் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நார்மலாக ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையுமே கிடையாது ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுக்கும்போது இந்த இடத்துல எந்த பிசுர்லாம் எதுவும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க சுவிட்சோட எதுவும் ஒயரிங்லாம் ஜாயினிங் இல்லாமல் கரெக்டாக அதாவது அக்யூரேட்டாக பாருங்கள். இந்த இடத்துல பாருங்களா ஏதாச்சும் வெளியில் எதாவது ஒயர் எதாவது நீட்டிகிட்டு இருக்குங்களா, இல்லை இல்லை அது மாதிரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க மொத்த ஒயரிங்குமே ஃபால்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா. நார்மல் ஆட்டோமேஷன் ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ வந்து நான் வந்து ரிலேலேருந்து ஆன் பண்ணுறேன் ஓகேங்களா. ரிலேலேருந்து ஆன் பண்ணுறதுக்கு டேரெக்டாகவே நம்ம வந்து அந்த டேட்டா பின் இருக்கும் போதுலாம் அந்த டேட்டா பின் வந்து டேரெக்டாகவே நான் கிரௌண்டில் கொடுக்குறேன், எனக்கு ஒர்க் ஆகுது ஓகேங்களா. அதெல்லாம் இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையுமே கிடையாது ஓகேங்களா. இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம கற்றுக்கோங்க பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான கனெக்ஷனு, இந்த கனெக்ஷன் பிரகாரம் என்ன நடக்கும் அப்படின்னு நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்க சுவிட்சை வந்து நீங்கள் ஆன் பண்ணுறீங்க ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா லைட் ஏரியும் ஆஃப் ஆகும். அதே மாதிரி உங்கள் ரிலேயில் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா ரிலேயில் ஆன் ஆகும் ஆஃப் ஆகும். ஆனால் ரிலேயில் ஆன் பண்ணிவிட்டு இதில் ஆஃப் பண்ண முடியாது, இதில் ஆன் பண்ணிவிட்டு ரிலேயில் ஆஃப் பண்ண முடியாது ஓகேங்களா. இது ஏன்னா ஒன் வே சுவிட்ச் கனெக்ஷன் ஓகேங்களா. இதில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் ஆட்டோமேஷனில் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேஷனில் தான் ஆஃப் பண்ணணும், சுவிட்சில் ஆன் பண்ணிங்க அப்படின்னா சுவிட்சிலே தான் ஆஃப் பண்ண வேண்டிய சொல்லணும் ஓகேங்களா. இப்போ நீங்கள் இங்கே ஆன் பண்ணிட்டீங்க, நீங்கள் இங்கே ஆன் பண்ணிங்க அப்படின்னா எதுவுமே நடக்காது. ஜஸ்ட்டுங்க பாருங்கள் எதுவுமே நடக்காது ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே நான் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள், இங்கே இதில் ஆனில் இருக்கின்றதுனால இப்போ ஆன்லேயே இருக்குது ஓகேங்களா. அதே மாதிரி ரெண்டுலேயுமே ஆஃபில் இருந்தால் தான் லைட் ஆஃப் ஆகும், ஏதோ ஒன்றில் ஆனில் இருந்தாலுமே ஆன் ஆகிக்கும் ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்கே ஆன் பண்ணுறோமோ அங்கே மட்டும்தான் ஆஃப் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து இந்த சுவிட்ச் கனெக்ஷனில் இருக்குது ஓகேங்களா. இல்லை உங்களுக்கு வந்து டூ வே சுவிட்ச் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா அது எப்படின்றது தான் அடுத்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அந்த டூ வே சுவிட்ச் கனெக்ஷன் பிரகாரம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஆன் பண்ணிக்கலாம், இன்னொரு இடத்துல ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுவிட்ச் இருக்குன்னு வச்சு உங்கள் வீட்டில், அந்த சுவிட்சில் ஆன் பண்ணிக்கலாம், இதில் ஆஃப் பண்ணிக்கலாம், இதில் ஆன் பண்ணலாம், அதில் ஆஃப் பண்ணலாம். இந்த மாதிரி ரெண்டு விதத்தில் யூஸ் பண்ண முடியும். அதுதான் டூ வே சுவிட்ச் கனெக்ஷன். அது எப்படின்றத அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ இதே விஷயத்தை இந்த டி இருக்கு இந்த பின் இருக்கு மாதிரிலாம் இந்த பின்னில் வந்து நான் வந்து டேட்டா வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன், அதனால் ஒர்க் ஆகுது. இதே விஷயத்தை தான் நீங்களும் ஆட்டோமேஷனில் பண்ணுவீங்க. என்ன ஆட்டோமேஷனில் பண்ணுவீங்க அப்படின்னா வாட்டர் டேங்க் ஆட்டோமேஷனாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஹோம் ஆட்டோமேஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆட்டோமேஷன் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து நீங்கள் நிறைய கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம சேனலில் கூட வந்து ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க ஏகப்பட்ட விஷயத்தை வந்து நம்ம அதாவது கூகுள் அசிஸ்டன்ட் மூலிமா பேசுகிறது மூலிமா எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை உங்கள் வீட்டு செடிகளுக்கெல்லாம் எப்படி ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி போக வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வேணும், அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான கனெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தாலே புரியும் ஓகேங்களா. அதுக்கு நம்ம இந்த இது அதாவது இந்த ரிலேக்கு இந்த சைடில் இருக்கக்கூடிய கனெக்ஷன் அதெல்லாம் ஓகேங்களா. அதெல்லாம் வந்து நம்ம தோட்டில் கையில் கூட தான் எதுவுமே ஆகாது. இதெல்லாம் பாருங்கள் இப்போ கரண்ட் வந்துட்டு தான் இருக்குது, இதெல்லாம் 5 வோல்டேஜ் அப்படின்றதுனால நமக்கு எதுவுமே ஆகாது ஓகேங்களா. பாருங்கள் கரண்ட் வந்து தான் இருக்குது, அது நம்ம டிசி வோல்டேஜ் அப்படின்றதுனால எதுவுமே நமக்கு பிரச்சனை இல்லை ஓகேங்களா. இதனால் இந்த சைடில் இருக்கலாம் விட்டுருங்க, இந்த சைடில் இருக்கிற எதுலேயுமே தொட்டுறாதீங்க. முக்கியமான விஷயம் கனெக்ஷன் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த ரிலேட்டோட பேக் சைடில் தயவு செஞ்சு எங்கேயுமே தொட்டுறாதீங்க ஓகேங்களா. ஒரு இடத்துல கூட சும்மா ட்ரை பண்ணுறது கூட தெரியாமல் தொட்டுறாதீங்க, கண்டிப்பாக சாக்கடிக்கும் ஓகேங்களா. அதனால் எங்கேயுமே எதுவுமே தொட்டுறாதீங்க. நீங்கள் தொட வேண்டியதெல்லாம் இந்த ஒயரை வேணால் நார்மல் இந்த நீங்கள் கனெக்ஷன் கொடுப்பீங்களா அந்த ஒயரில் வேணால் தொட்டுக்கலாம், எந்த பிரச்சனை கிடையாது. இந்த சைடில் கடலில் எதையும் தொட்டுறாதீங்க. நீங்கள் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே தொடாமே இருங்க, அதான் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ சொன்ன கனெக்ஷன் வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நிறைய எல்லா டவுட்ஸுமே நான் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரியுதா பிடிச்சிருக்கா அப்படின்ற விஷயத்தை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லை அப்படின்ற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறது முடியுமா ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கல அப்படின்ற விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலிமா என்னென்ன சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி முன்ன சொன்ன மாதிரியே தான் நம்ம சேனலில் இது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம், அதாவது ஹோம் ஆட்டோமேஷன் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தில் போட்டிருக்கோம். அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, வேணும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம வீடியோவில் எப்பயுமே வழக்கமாக சொல்கிற ஒரு விஷயம் தான் அது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை வந்து சொன்னதே பார்த்தீங்கன்னா ஜாக் டார்சி தான் சொன்னவர். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து நடக்காதுன்னு இருக்கிற விஷயத்தை நடக்கணும்னு யோசித்தா தான் நடக்காதுன்னு இருக்கிற விஷயமே ஒரு நாள் நடக்கும் ஓகேங்களா. ஹாவ் யூ குட் டே, தேங்க்யூ. எனக்கே யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே.
அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்லாம் மேட் இன் சைனான்னு தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் படிப்பாகவும் வெறும் மார்க்காகவும் பார்த்தா தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறதை விட்டுட்டு புது புது ஐடியாஸ், புது புது இனோவேஷன், புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணும் அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும்போது நம்ம நாட்டில் புது புது இனோவேஷன் உண்டாகும். இனோவேஷன் உண்டான புது புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க. என்டர்பிரினர்ஸ் உருவாகினா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும். நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதார உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்க சொல்லித்தரத விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க. உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸையும் தாண்டி உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை நீங்களே கிரியேட் பண்ணணும். வெறும் 300 ரூபாய்க்கு உங்கள் வீட்டை ஸ்மார்ட் ஹோமாக மாற்றணும் அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. என்ன தான் அவங்க தியரியாக 4 விஷயம் ஸ்கூலில் போய் படித்தாலுமே நீங்கள் 4 விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரும் போது தான் நம்ம நாட்டில் புது புது இனோவேஷன் உண்டாகும்.